பாட்காஸ்ட் டிவி நேயர்களுக்கு ஸ்வீட் மார்னிங். இன்று ஒரு கதை நிகழ்ச்சியில் தினமும் உங்களை சந்திச்சு ஒரு புதிய கதையை சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாருங்களேன். ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாங்க, இரு இளைஞர்கள் இருந்தாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லா படித்தார், ஒருத்தருக்கு அவ்வளவா படிப்பு வராது. இந்த ரொம்ப நல்லா படித்தவருக்கு வந்து அருமையாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சு ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிது. ஐடி கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் வேலை கிடச்சிது. கை நிறைய சம்பளம், அவர் எதிர்பார்க்காத தொகை எடுத்த உடனே அவங்க கொடுத்துட்டாங்க. ஆஹா, ஓஹோ, பிரமாதம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். இந்த படிக்காத ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க படிப்பு மண்டையில் ஏறலை, இந்தா இந்த மாடை எடுத்துகிட்டு போய் நீ மேய்ச்சிட்டு வா அப்படின்னு அவர் கையில் மாடை கொடுத்துட்டாங்க. அவரும் அந்த மாடை மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போய் வந்து பால் கறந்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு வருஷம் போச்சு. இந்த ஐடியில் வேலை செஞ்சவர் என்ன பண்ணார், கை நிறைய பணம் இல்லையா, அதனால ஒரு பெரிய கார் வாங்கினார். பேங்க்ல லோன் போட்டு தான் அந்த காரை அவர் வாங்கினார். இவரு பால் பண்ண பால் மாடு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவர் அந்த பால் வியாபாரத்துல வந்த லாபத்துல இன்னும் ரெண்டு மாடை வாங்கி போட்டார். அந்த மூணு மாடுகளும் சேர்ந்து கொடுக்கற பாலை பக்கத்து ஊருக்கெல்லாம் எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றதுக்காக ஒரு மொப்பெட் வாங்கினார். சோ இவரு ஜம்முன்னு ஏசி கார்ல வருவாரு, இவரு மொப்பெட்ல வெயில்ல பால் கேனை எடுத்துக்கிட்டு வருவார். இப்படியே பல வருஷங்கள் போச்சு. ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு. அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நானே விடையை சொல்றேன். இந்த ஐடி கம்பெனியில் வேலை பண்ணவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் முகத்தில் லேசாக சுருக்கம், கண்களில் கருவளையம், முதுகில் வலி, வயிற்றுல என்ன சாப்பிட்டாலும் செரிக்காத ஒரு பிரச்சனை. இந்த பக்கம் வியாபாரம் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவரு சந்தோஷமா இருக்காரு, திடகாத்திரமா இருக்காரு, ஆரோக்கியமா இருக்கு அவருடைய மனசும் உடம்பும். என்ன காரணம், ஐடி கம்பெனியில் வேலை பண்ணவருக்கு முதல் வருஷம் பெரிய கார் வாங்குற அளவுக்கு வசதி இருந்தது. அடுத்த வருஷம் அவர் என்ன பண்ணாரு, அவருடைய சம்பளத்தையும் கம்பெனியையும் நம்பி ஒரு பெரிய வீடு வாங்கறதுக்கு பேங்க்ல லோன் வாங்கினாரு. ஆனா கம்பெனிக்காரங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே பாருப்பா, உனக்கு சம்பளம் எல்லாம் ஏற்றி கொடுக்க முடியாது, நாங்களே இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கு நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பிக்கிட்டு இருக்கோம், நீ சம்பளம் ஏற்றி கீத்தி கேட்டுறாத, இருந்தா இந்த சம்பளத்துக்கு வேலை செய், இல்லை நடைய கட்டு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. இவர் உள்ளதும் போயிருமோன்னு பயந்துக்கிட்டு அதே வேலையில் தொடர்ந்து இருந்தாரு. ஏற்கனவே ஆள் குறைப்பு பண்ணதுனால வேலை பளு ஜாஸ்தி ஆயிடுச்சு. 8 மணி நேரம் வேலை பண்ணதுக்கு பதிலாக நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். வேலை நேரம் போகிறதே தெரியாமல் வேலை பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால அவருக்கு முதுகு வலி, சரியாக தூக்கம் இல்லாததுனால கண்களில் கருவளையம், கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றதுனால வயிற்றுல கோளாறு. இவர் நம்மளுடைய பால்கார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, 3 பசுமாடு வாங்கினாரு, அது இன்னும் நல்லா பல்கி பெருகி மற்றவங்களுடைய ஆரோக்கியம்காக அவர் கொடுக்குற பால் தண்ணி கலக்காமல் நல்லா இருக்குதுங்கிறதுனாலையும் பால் வியாபாரம் மட்டும் பண்ணாமல் அந்த மாடுகளை வச்சு அதுங்களுடைய சாணியிலிருந்து உரம் தயாரிக்கிறதுக்கு, இயற்கை உரம் தயாரிக்க அந்த மாடுகளுடைய கோமியத்தையும் சாணியையும் அவர் கொடுத்து பலதரப்பட்ட வியாபாரங்கள் மாடுகளை வச்சே அவர் பண்ணி அவர் கையில் கணிசமான தொகை சேர்ந்து ஒரு சின்ன மாட்டு பண்ணையே அவர் வச்சிட்டார். பேங்க்ல இவருடைய உழைப்பை பார்த்து அவருக்கு லோன் கொடுத்து வெளிநாட்டிலிருந்து பால் உற்பத்தி பண்ணி அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இவருக்கு ஆர்டரும் கிடைக்குது. கடைசியில் 10 வருடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்ந்தவர் அவருடைய வயசுக்கு அதிகமான முதுமை தோற்றத்தோடையும், ஆமாம், குண்டான உடல்வாகோடையும், முதுமை தோற்றத்தோடையும், உடம்புல இருக்கிற சக்தெல்லாம் போய் ஏதோ காய்ந்த சருகு மாதிரியான ஒரு உடல் நிலைமையோடையும், மன குழப்பத்தாலையும் டென்ஷனாலையும் அவருக்கு பிபி, டயபெட்டிஸ்,
கொலஸ்ட்ரால்னு எல்லா வியாதிகளும் வந்துடுச்சு. இங்கே இவர் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக இவர் முன்னேறி வந்ததுனால இவருடைய உடல் ஆரோக்கியமும் கெடலை, மன ஆரோக்கியமும் கெடலை. வெளிநாட்டுக்கும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்துடுறாரு. சின்ன பால் பண்ணை பெரிய பால் பண்ணையாக மாறி அந்த ஊர்லேயே அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே அவருக்கு ஒரு நல்ல பேரும் கிடைக்குது. என்ன இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம், எல்லாரும் படிக்காதீங்க மாடு மேய்க்க போங்க அப்படின்னு நான் சொல்ல வரோம் இல்லைங்க. ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிகிற காரு, பங்களா, பணம் இதெல்லாத்தையும் நம்பி நம்மளுடைய இளமையையும் வாழ்க்கையையும் முக்கியமாக போனா வராத ஆரோக்கியத்தையும் அடகு வைக்காதீங்க. அவங்க அவங்க உழைச்சு முன்னேறி மேலே வாங்க. ஒரு பால்காரர் அப்படிங்கிறதுக்காகவோ, பேப்பர் போடுறவர் பழைய பேப்பர்காரர் அப்படிங்கிறதுக்காகவோ அவங்கள இலக்காரமாக நினைக்காதீங்க. அவங்க செய்கிற தொழிலை மட்டம்னு நினைக்காதீங்க. கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு ஏசி ரூமில் வேலை செய்கிறது மட்டும்தான் வேலை வாழ்க்கை, அதில் மட்டும்தான் பொருளாதார மேம்பாடு இருக்குன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம்மளுடைய நாடு அடிப்படையில் விவசாய நாடு, அக்ரிகல்ச்சுரல் கண்ட்ரி. அதனால மண்ணை நம்பி பணம் போட்டவங்க கண்டிப்பாக வீணாக போக மாட்டோம். கணிப்பொறி முன்னாடி உட்கார்ந்து நம்மளுடைய சந்தோஷத்தையும் கண்டிப்பாக எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஆரோக்கியத்தையும் தொலைச்சிக்கிட்டு தடுமாறி திரு திருன்னு விழிக்காதீங்க. இன்றைய இளைஞர்கள் நல்லா யோசனை பண்ணி, புத்திசாலி இளைஞர்கள், நீங்கள் எல்லாருமே புத்திசாலி இளைஞர்கள் தான், யுவதிகளும் தான், நல்லா யோசனை பண்ணுங்க. உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வாங்குகிற பணமோ, இன்னைக்கு அவங்க கொடுக்குற வாக்குறுதிகளோ, சொல்கிற இனிப்பான விஷயங்களோ நல்லதா, இல்லை 10 வருடம் 15 20 வருடம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றிய வேலை, அதுக்கு ஏற்ற வாக்குறுதிகள், அதுக்கேற்ற வசதிகள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற படிப்பிலையும் வேலையிலையும் இருக்கா அப்படின்னு பல விஷயங்கள் பல கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிங்க, அதுக்கேற்ற மாதிரி வேலையும் தேடுங்க. பணம் காசு மட்டுமே வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு இந்த ஒரு கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன் நேயர்களே. நாளைக்கு வேறொரு புதிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.